வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஸ்பைஸியான சூப்பரான காடை ஃப்ரை பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யறது, அதுக்கு என்ன பொருள் தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம ரெண்டு காடை எடுத்திருக்கோம். ஃபஸ்ட் வந்து அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த போல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. பொதுவாக நான்வெஜ் வந்து நம்ம செய்கிறோம் அப்படின்னா நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அதோடய கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். குழம்பு செஞ்சாலோ, ஒரு வறுவல் செஞ்சாலோ, ஒரு டீப் ஃப்ரை பண்ணாலோ, என்ன பண்ணாலும் அப்போ தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. ஃபஸ்ட்டு ஒரு காடை நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு, அடுத்த கடை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு காடை முட்டை தான் அந்த ஒயிட் கலராக இருக்கிறது, வேறு எதுவும் இல்லை. இப்போ இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா உள்ளெல்லாம் தண்ணி விட்டு அலம்பிட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்தது மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு, காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாத்தூள் நான் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் அளவு போதும். புளிக்காத கெட்டி தயிர் 1 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு, குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இது எல்லா பக்கம் நல்லா பரண்டு வர மாதிரி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கட்டியில் நல்லா சூப்பராக கரைச்சி எடுத்தாச்சு. இந்த மசாலா கலவையில் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச காடையை உள்ளே சேர்த்துக்கலாம். மசாலா எல்லா பக்கம் நல்லா பரட்டி விட்டுருங்க. மசாலா எல்லா பக்கம் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. சொட்டை இல்லாமல் எல்லாம் தேய்ச்சி விட்டுருங்க. இது இப்போ மசாலா தடவுனதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஃபேன் போட்டு ரூமில் வந்துட்டு வைக்கிற மாதிரி இருந்தாலும் வச்சுக்கலாம். இல்லை வந்து குட்டீஸ் எல்லாம் இருக்காங்க, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா வெயில் நல்லா படுற இடத்துல ஒரு 1/2 மணி நேரம் போல், 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் போல் நல்லா வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மசாலா உணர்ந்தது அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஸ்பைசஸ்ஸு எல்லாம், அந்த ஜூசினஸ் எல்லாம் அந்த காடையில் உள்ளே இறங்குச்சு அப்படின்னா நல்லா சாஃப்ட் கொடுக்கும், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக அந்த மாதிரி வைக்கலாம். உங்களுக்கு எப்படி வைக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மசாலா உணர்ந்ததுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னா மசாலா எண்ணெயில் அடியில் ஒட்டாது கடாயில், ப்ளஸ் வந்துட்டு பிரிஞ்சு வராமல் இருக்கும், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் இப்போ இது எல்லா பக்கம் நல்ல மசாலா தடவியாச்சு. தடவுனதுக்கப்புறமா பிளேட்டில் வச்சு நல்லா உணர வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து கடாய் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதும் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தாச்சு. அதில் வந்து நம்ம மசாலாவில் பிரட்டி வச்ச காடையை உள்ளே சேர்த்துக்கலாம். பார்த்து கவனமாக செய்யுங்க. அடுப்பை வந்து இப்போ மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகிற வரையில் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் மிதமான தீயில் மாற்றிக்கோங்க. மேலே கீது தெரிக்க போது கொஞ்சம் தள்ளி நின்றுங்க. பார்த்து கவனமாக செய்யுங்க. இப்போ வந்து பின்னாடி பக்கம் வெந்துருச்சு. இப்போ மேல் பக்கத்தை நல்லா பிரட்டி விட்டுருங்க. அதுவும் நல்லா வேகட்டும். அடுப்பை வந்து அதிகப்படுத்திட்டீங்க அப்படின்னா எண்ணெய் நல்லா ஹீட் ஆகி மேலே இருக்க மசாலாலாம் தீஞ்ச மாதிரி ஆயிரும், உள்ளே நல்லா வேகாதபடி ஆயிரும். இந்த போல் கொஞ்சம் கொஞ்சமாக பிரட்டி பிரட்டி விடுங்க. அதே போல் அடுப்பு மிதமான தீயே வச்சுக்கோங்க. ஆயிலோட ஹீட் வந்து ஒரே லெவல்லையே இருக்கும். அதிகமாகாமல் நல்லா வந்துட்டு நம்மளோட காடை வந்துட்டு நல்லா வெந்து சூப்பராக ரெடியாக இருக்கும். இப்போ இது வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இது எண்ணெய் இல்லாமல் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஃபஸ்ட் காடை ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் இல்லாமல் வடிச்சுட்டு எடுத்துக்கோங்க. வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். மாற்றினதுக்கப்புறமா இன்னொரு காடை இதே போல் முன்னாடி பின்னாடி நல்லா முறுமுறுன்னு பொறிச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக காடு ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்துட்டு நார்மலாக சிக்கன் மட்டன் அப்படின்னு செய்கிறதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு ரொம்ப குட்டியாக இருக்கா, அதனால் டக்குன்னு நம்ம வேலை முடிஞ்சிரும், சீக்கிரம் ரெடி ஆயிரும், நல்லா வெந்துடும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலால் லெமன் பிழிஞ்சு விட்டுருங்க.
சூப்பரான காடு ஃப்ரை வந்துட்டு ஸ்பைஸியாக டக்கராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஈஸியான இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குட்டீஸ் வந்துட்டு கண்டிப்பாக குட்டீஸ்க்கெல்லாம் கொடுங்க, பெரியவங்களும் சாப்பிட்லாம், எல்லாருமே ரொம்ப சாப்பிட்லாம், ரொம்ப விரும்பி சாப்பிட்லாம். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.